அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் இரண்டாம் கட்டமாக நடக்க இருக்கிறது. இந்த படத்தில் வந்து துரை செந்தில்குமார் இயக்குகிறார், ஜிப்ரான் மியூசிக் பண்ணுறாங்க, முக்கியமான கேரக்டரில் ஆண்ட்ரியா ஷாம் பண்ணுறாங்க, மற்றும் ஜோடியா வந்து பாயல் ராஜ்புத் பண்ணுறாங்க. மேலும் பல முக்கிய கதாபாத்திரங்களில் முன்னணி நடிகர் நடிகைகள் நடிக்க இருக்கின்றார்கள். இப்போ இந்த இது வந்து ஒரு தூத்துக்குடியில் ஆர்பர சரௌண்டிங்கில் உள்ள விஷயங்களான இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இது ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு அனைவரும் சேர்ந்து செயல்பட்டு பெரும் நடிகர் யாரும் முடிவு பண்ணாதான். இல்லை, குற்றச்சாட்டு உறுதியானால் கண்டிப்பாக அது வந்து 5 வருஷம் தடைன்றது வரவேற்கத்தக்கதான். அதே போல் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஹேமா கமிட்டியுடைய அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த உயர்நீதிமன்றம் தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன். இல்லை, இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது பிராக்டிக்கலாக செயல்படுத்தும் போது எப்படி ஒரு குற்றச்சாட்டு உறுதி பண்ண வேண்டியது, அது வந்து தவறே கிடையாது. இல்ல, அவர் ரொம்ப யதார்த்தமா நகைச்சுவையோட ஒரு பேட்டி கொடுத்தாரு, ரொம்ப யதார்த்தமா நகைச்சுவையோட பேசினாரு. ஆனா அதுல சில கருத்துக்கள் வந்து மத்திய அமைச்சருக்கு வந்து சில உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அதை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் போது அதுக்கு வந்து அந்த தொழிலதிபர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் பெருசுப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லை, எனக்கு வந்து தொழில்துறை சினிமா அரசியல் மூன்றுமே ரொம்ப பிடித்தமானது. ஸோ மூன்றிலுமே இணைந்து பயணிப்பேன். இல்லை, இப்போ அதே போல இந்த மகாராஜா பிளஸ் இந்த டிமான் டூ கலனி, அதே போல கழுகு, இதே போல படங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றிகரமா அமைஞ்சது. நல்ல ஸ்டோரி கண்டென்ட் ஓரியண்டடா போச்சு. ஸோ பெரிய ஸ்டார் படம் போது அவங்களுக்குள்ள கமர்ஷியல், அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு, அதுக்குள்ள ரசிகர்கள், அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமா நம்ம பார்த்துட்டோம்னா அது ரெண்டுமே ரசிக்க தான் வேணும், ரெண்டுமே வெற்றி அடைய தான் செய்யும். அதான், என்னுடைய படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் படம் தான். படத்தை முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷனா பார்க்கலாம், ஆக்ஷன் பிளஸ் கண்டென்ட் இருக்கும். சரி, இப்போ ரமேஷ் சினிமா வந்து அரசியல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும். இதுல எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்கதான் வெற்றி பெற முடியும். தனித்து யாருமே இதுல வந்து வெற்றி எடுப்பட முடியாது. என்னுடைய கொள்கைக்கு ஒத்து போற கட்சிகளோட இணைந்து செயல்படுவேன். திராவிட குழு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே. தேங்க் யூ. எனி க்வெஸ்சன்ஸ் சார்? இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்ன படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன மாதிரியான கரெக்டர் டிஃபரண்ட் இருக்கும், அந்த படத்தை பத்தி பேசுறீங்க? இல்ல, இந்த படம் டோட்டலா வித்தவுட் மேக்கப். சோ இது ஒரு ரக்கடான ஒரு ஃபிலிம், கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், ஸ்டோரி ஓரியன்டட். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கான எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸும் அந்த கதாபாத்திரத்தில் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க. இது ஒரு போன படத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் படமாக இருக்கும். இது மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஜனரஞ்சமாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இல்லை, பலரும் பல விதமான கருத்துக்கள், யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம்.
ஆக்சுவலி எங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றி படம் தான், எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி படம் தான். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வெளிநாட்டு படம் மிக வெற்றிகரமாக அமைஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் போது இல்ல, அது வந்து இப்போ முன்னாடி வந்து ரசிகர்கள் வந்து விஜயை தேடி போயிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் சார் வந்து ரசிகர்களை தேடி வரப்போறாரு. ரசிகர்கள் கொண்டாட்டம் தானே? ரெண்டுமே சூப்பர். மாநிலங்கள் வந்து மத்திய மத்திய மாநில அரசுகள் வந்து அதுக்கு அவங்க கருத்துல சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு எடுக்க முடிவு தான் கடைசி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை, மிக தீவிரமானது தான். ஏன்னா அவருடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை. அவர் ஆரம்பத்துலேருந்து ஒரு வியாபாரி சங்கத்தை ஆரம்பித்து வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு மிக நெடிய பயணத்தில் அவர் வந்து பயணித்தார். இன்று அவர் நம்மளிடையே இல்லை என்றாலும் அவருடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் நம் கண்ணு அனைவர்களும் நிற்கும். இல்ல, அதாவது எல்லா நாடுகளுமே இதே போல இப்ப வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்யதான் செய்யணும். அப்பதான் ஒரு சீரான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். இதுல வந்து குறைகளை நிறைகளை வந்து மத்திய அரசு வந்து அப்பப்போ வந்து குழு அமைச்சு அதை மறு ஆய்வு பண்ணி அதை வந்து தேவையான மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. இது அந்த காலகட்டத்தில் சொல்றேன். இல்ல, அது வந்து தவிர்க்க முடியாது. அதாவது அதான் சொல்றேன், நம்ம டெக்னாலஜி வளர வளர எப்படி போன்ல இருந்து செல்போன் வந்த மாதிரி போல அதே போல டெக்னாலஜி வளர்ச்சி தான். அதாவது மக்கள் பறந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் வியாபிச்சிருக்காங்க. இன்னைக்கு பயணங்களை குறைச்சி அவங்களுக்கு அங்கங்க போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா போயிடுது. சோ ஃப்ரீ ஆயிருக்கு. அது வந்து ஒரே ஒரு ஹீரோயின் தாங்க இந்த படத்துல ட்வீட் பண்றோம். இனி அவர் செயல்படட்டும், செயல்படும் போதுதான் கருத்து கூற முடியும். இல்ல, அது வந்து இவர் ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாரு. இன்னும் அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்ல, அது முழுமையா ஒழிக்க முடியாது. அதை வந்து இல்ல, மது விலக்கு வந்து முழுமையா ஒழிக்க முடியாது. அதை கட்டுப்படுத்தலாம், அவ்வளவுதான் சாத்தியப்படும். புரியல புரியல, நீ கேக்குறது இல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு, அது அவருடைய கொள்கையா இருக்கலாம். எல்லாமே இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம், பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது, அவங்களுக்கு முழு பாதுகாப்போட செயல்பட்டு. தேங்க்யூ தேங்க்யூ.